கஞ்சத்தனம் ரொம்ப ரொம்ப கெட்ட குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் பகீலு அதுவுல்லாஹ், கஞ்சன் இருக்கிறானே அவன் அல்லாஹுடைய விரோதி, அவன் மக்களுடைய விரோதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அஸ் ஸஹியு கரீபும் மினல்லாஹ், யார் தாராளமா வழங்குறானோ, தாராளமாக யார் கொடுக்கிறானோ அவன் அல்லாஹுக்கு நெருக்கமானவன் சொல்லுவாங்க. கஞ்சத்தனத்தை பத்தி அரபியில நிறைய கிதாபுகளே இருக்குது. ஒரு காலத்துல எப்படியெல்லாம் கஞ்சர்கள் இருந்தாங்க, அதுல நிறைய சுவையான கதைகள் எல்லாம் இருக்குது. நம்மிலும் கூட பலர் அப்படிப்பட்ட கஞ்சத்தனம் உடையவர்கள் இருக்கலாம். அந்த மாதிரியான புகழ், கஞ்சத்தனம் ரொம்ப மோசமான ஒரு குணம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃஉலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சாத் பின் அபி வக்காஸ்ங்கிற சஹாபி, அவங்க தவாஃப் செஞ்சாங்க, ஏழு சுத்துலையும் ஒரே துவா தான் செஞ்சாங்க. ஏழு சுத்துலையும் ஒரே துவா, என்ன துவான்னு சொன்னா, அல்லாஹும் கினி ஷுஹ நஃப்ஸி, யல்லா என்னை கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பாயாக, கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பாயாக. இதுதான் ஏழு சுட்டுலையும் துவா செய்யறாங்க. அவங்க தவாஃப் செஞ்சு முடிச்ச பிறகு மக்கள் கேட்டாங்க, நீங்க தவாஃபுடைய எல்லா ரவுண்டுலையும் ஒரே துவா தான் பண்ணீங்க, நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடிட்டே இருந்தீங்க, என்ன காரணம், வேற எதையுமே நீங்க கேட்கலையேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இந்த கஞ்சத்தனத்தை மட்டும் ஒரு மனுஷன் இல்லைன்னு சொன்னான், ஒரு முஸ்லீம் இடத்துல இந்த கஞ்சத்தனம் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா எல்லா கெட்ட குணங்களை விட்டும் பாதுகாக்கப்படுவான் என்று சொல்லி இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. அல்லாஹ் சொல்றான், யார்கிட்ட கஞ்சத்தனம் இல்லையோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். நீங்க காலையில எஞ்சதுமே செலவு பண்ணீங்கன்னு சொன்னா மலக்குமார்கள் உங்களுக்கு துவா செய்யறாங்க. என்ன துவா செய்யறாங்க, அல்லாஹுமா ஆதி முன்ஃபிகன் ஹலஃபன், யாரெல்லாம் யார் செலவு செய்யறானோ அவன் செலவழித்ததற்கு பதிலாக சிறந்த பரிகாரத்தை நீ கொடு. யார் செலவு செய்யாம கையை சுருக்கி கொள்றானோ அவனுக்கு மலக்குமார்கள் துவா என்ன பண்றாங்க, அல்லாஹுமா ஆதி மும்சிகன் தலஃபன், யாரெல்லாம் செலவு பண்ணாம யார் கையை சுருக்கிக்கிறானோ அவன் பொருளுக்கு நீ அழிவை கொடுன்னு துவா செய்யறாங்க. அப்ப செலவு பண்ணா மலக்குகள் பரக்கத்துக்கு துவா செய்யறாங்க, செலவு பண்ணாம வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா மலக்குகள் இந்த பொருள் அழியட்டும் என்று துவா செய்யறாங்க. அதனால நம்முடைய உள்ளத்தை கஞ்சத்தனத்திலிருந்து சுத்தம் பண்ணணும். பிறருக்கு உதவி என்று வருகிற போது அலந்தல்ல அலக்காம கொடுக்கணும். பெருமன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க, லா துஹ்ஸி, மனைவிக்கு சொல்றாங்க நீ அளந்து கொடுக்காதேன்னு சொல்றாங்க, அளவு பண்ணி கொடுக்காத, அளந்து நிறுத்தி கொடுக்காத, நீ அளந்து கொடுத்தாயானால் ஃபயுஹ்ஸில்லாஹு அலைக்கி, அல்லாஹ் உனக்கு அளந்து தான் கொடுப்பான், நீ அளந்து கொடுத்தால் அல்லாஹ்வும் கரெக்டா அளந்து தான் கொடுப்பான், அதனால தாராளமாக கொடு, அல்லாஹ் உனக்கு நிரப்பமாக தருவான். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், யார் வந்து என்ன கேட்டாலும் வீட்டில் என்ன இருக்கிறதோ தூக்கி கொடுத்துருவாங்க. இதுதான் சஹாபா பெருமக்கள்கிட்ட இருந்த உயர்ந்த